ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். தளபதி யாரும் எனக்கு காமிச்சிட்டாரு, ட்ரெய்லர் விடல, உள்ளேயும் விடல, வெளியிலும் விட மாட்டீங்க. நாங்கள் யாரும் காமிக்கிறோம், படம் ரிலீஸ் ஆகட்டும், அன்னைக்கு காமிப்பாரு தளபதி, பார்த்துட்டே இருங்க. 19ஆம் தேதி வாங்க. ஓ, 500 பேர் 600 பேர் போகலாம், 3000 பேர் 4000 பேர் போனால் எப்படி விடுவானுங்க? அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ லான்ச்சுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தோம், அது வந்து ரொம்ப ஏமாற்றத்தோட பேரிழப்பில் முடிஞ்சிச்சு எங்களுக்கு. அதனால் ரொம்ப போராடி தான் இந்த பர்மிஷன் வாங்கியிருக்கிறதா வந்து கேள்விப்பட்டோம். இது வந்து மாபெரும் வெற்றி அடையும். ட்ரெய்லர் வந்து எப்பயுமே எங்களுக்கு திருவிழா தாங்க, தளபதியோட ட்ரெய்லர் வந்தாலே திருவிழா தான். ஸோ இந்த அரிநாக்கு விலையே கிடையாது, இந்த சொந்தங்களுக்கு விலையே கிடையாது. அந்த மாதிரி சொந்தங்கள் வந்து குறிஞ்சி போயிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வெயிட் பண்றாங்க. ட்ரைலரே இதை விட பிரம்மாண்டமா வரும்ன்றது தான் எங்களோட கருத்து. இந்த படம் எல்சியூ வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க? சி, தளபதி பொறுத்தவரையும் என்ன ஃபார்மேட்ல, ஈவன் லவ், ஆக்ஷன், எந்த ஃபார்மேட்ல கொடுத்தாரோ அவரு வந்து இந்தியாவிலே த பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம். ஓகேங்களா, எல்சியூ சேர்ந்து இணைஞ்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்றதா என்னோட கருத்து. ஓகேங்களா, ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி கருத்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக லோகேஷ் கனகராஜ் படம் ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போவார், கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியில் எடுத்துகிட்டு வந்து நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடுவார். ஸோ அதே மாதிரி இப்போ தளபதி கூட இணைஞ்சிருக்காரு, திருஷா மேடமும் இருக்காங்க, சஞ்சய் தத் இப்படிலாம் இருக்கும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக அதிகமாகி வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 19ஆம் தேதி
ஏங்க ஜெயிலர்கிட்டலாம் இதை கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி படமாங்க இது, பேன் இண்டியா படம். ஜெயிலர் கூடலாம் நீங்கள் இப்படி கூட ஒட்டாக்க கூடாது, ஓகேங்களா? இப்படி கூட ஒட்டாக்க கூடாது. ஜெயிலர் இங்கே லியோ அங்கே, ஓகேங்களா? அதனால் அதுவும் இதை இது பண்ணாதீங்க. அச்சு எல்லா ரெக்கார்டையும் காலி பண்ணிவிட்டு ஒரு ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய்டும். அந்த ரெக்கார்டை படைக்கிறதுக்கு திருப்பி தளபதி ஒரு படம் இதை விட நல்லா நடித்தா மட்டும்தான் முடியுமா கண்டி, வேறு எதுவும் முடியாது. வேறு எந்த படத்தாலும் தளபதிக்காக இவ்வளோ டாட்டு போட்டிருக்கீங்க, அந்தளவுக்கு வெறியனா இது என்ன தளபதி ஃபானட்டிக்? தளபதி ஃபானட்டிக்னா தளபதி வெறியன் அர்த்தம், ஓகேங்களா? உடல் மண்ணுக்கு டாட்டு கிடையாது. சரியா உள்ள போனா ராசா சனங்களா தயவு செஞ்சு வெளில போடுங்க சொல்றாங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷன், எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருப்பாங்க, அத்தனை பேர் எங்கெங்க தூரம் வந்து வராங்கப்பா. இது வந்து நீங்கள் ஃபோன்லேயே ஜாலியாக வீட்டில் பார்க்கலாம், பட் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இவ்வளோ கும்பலில் பார்க்குறதுக்கு என்ன காரணம்? யாருக்கோசம் வரணும்? தளபதி கோசம் தான் வரும். நம்ம அங்கே வீட்டில் இருந்தால் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும், அம்மா அப்பா கூட தான் இருப்பாங்க வீட்டில். இங்கே வந்து அங்கே பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க தளபதி ஃபேன்ஸ் இருக்குங்க, ஒரு எல்லாரும் கூட பார்க்கறதுக்கு தான் வந்து வந்தோம் இங்கே. இதா மஜா ஆகுது, ட்ரெய்லர் செம்மையாகுது ப்ரோ. வெறித்தனமா இருக்கிறோம், சொன்னவங்க வாயெல்லாம் அடிக்கிறது இந்த ஒரு ட்ரெய்லர் தான் ப்ரோ. ஆடியலான்ஸ் பார்க்க முடியலங்கிற வருத்தம் இருக்கு, பட் இருந்தாலுமே ட்ரெய்லர் லான்ச்சுக்கு எந்த எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? சும்மா வேற லெவலு. ஆடியலான்ஸ் இல்லை அப்படிங்கிறது வருத்தப்படுறீங்களா? தளபதியோட குட்டி ஸ்டோரி அதெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறோம் ப்ரோ. ஆனால் அதோட கஷ்டம் தளபதியை பார்க்க முடியாதான், கடவுள் காட்சி இல்லை நம்மளுக்கு. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஷோ போய் தளபதி வெயிட்டு காட்டுவோம் ப்ரோ. நாங்கள் 1000 கூட சும்மா ப்ரோ, 2000 கூட போவோம், படம் வேற லெவலு. எல்சி இருக்குது, எல்சி தான் படமே. எப்படி எல்சின்னு சொல்கிறீங்க? முதலமைச்சர் முதலமைச்சர் ஆவாரு, இதை விட கூட்டம் பயங்கரமா இருக்கா காக்கா கதை சொல்லக்கூடாது ரஜினி, புரிஞ்சுக்கோ. நீங்க தான் பாக்கணும் சார். ரைட் ப்ரோ, அது வரைக்கும் எவ்வளவு வெயிட் பண்றீங்க சொல்லிருக்கேன். ரொம்ப வெயிட் பண்றேன் லோகேஷ், லோகேஷோட படம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். அதோ உள்ள போய் பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எந்த அளவுல வெதி கொண்டு வெயிட் பண்றேன் ட்ரெய்லர் எல்லாம் ஆவலா இருக்கேன். என் பையன் லைன் வர எங்க வரேன், பொசல் தான் வரேன் என் பையன் லைன், அவ்வளவு வெறியா இருக்கிறேன். ஆனா ட்ரெய்லர் வந்து உள்ள போடாம அங்க போடாம இங்க உள்ள இங்க போட்டு வச்சிருக்காங்க. யார் எப்படி வந்து பார்ப்பாங்க சொல்லுங்க? அங்கே ரசிகன் கோடி கோடி போய் வந்து பார்க்கலாம், இங்கே உள்ளே பார்க்க முடியுமா? சேர்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. யாருக்கு நஷ்டம் இதாகுது இப்போ? அதுக்காக நான் வெறி கொண்டாக பார்த்துருக்கேன் ஜி ட்ரெய்லரை. ட்ரெய்லர் எதிர்பார்த்துருக்கேன், உண்மையாக சொல்ல வெறி கொண்டாக எதிர்பார்த்தேன் ட்ரெய்லரை. தளபதி ஆடியோ லான்ச் இல்லை, ட்ரெய்லர் லான்ச் வந்து எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு? ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது ஜி ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் விட, ட்ரெய்லர் ரொம்ப அதிகமாக இருக்குது ஜி, ரொம்ப இதாக ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. தளபதியோட குட்டி ஸ்டோரி கேட்க போல சொல்லிட்டு மிஸ் பண்ணுறீங்களா? அதுக்கு தான் ஜி நாங்கள் வெயிட் பண்ணுது, அதுக்கு தான் ஜி முக்காவாசி வெயிட் பண்ணுது. அதுதான் வச்சு அவங்க ஆப்பேஷன், அதுதான் வெயிட் பண்ணுது முக்காவாசி, நாங்கள் அதான் வச்சு விட்டாங்க. வெயிட் பண்றீங்க ப்ரோ? சூப்பர். நான் வேற வெறி லெவல்ல இருக்கிறோம் ப்ரோ, உள்ளே விட மாட்டாங்க. என்ன பண்றது தெரியல. டிக்கெட்லாம் இல்லையே கடை ப்ரோ, ஃப்ரீ தானே? எல்லா தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல, இப்போ வெயிட் பண்ணிட்டு வீட்டில் ஜாலியாக பார்க்கலாம். ஏன் இந்த அளவுக்கு ப்ரோ? இதுதான் ப்ரோ வேலை லெவலு. நம்ம வீட்டில் பார்க்கல, நம்ம உக்கா மூணு பேர் தூக்கி கூட தான் ப்ரோ உட்காந்து பார்க்கலாம். இதெல்லாம் வேற லெவல் வைப் இல்லை. அதான் ப்ரோ இப்போ பூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒன்று அத்தை தலைப்பு செய்தி தெரியுமா ப்ரோ? நீங்கள் வந்து சீட்டு வந்து தான் சீட்டு வந்து அப்புறம் அந்த தலைப்பு செய்தி சொல்கிறது எதுவுமே இல்லை. நீங்களே பாருங்க பூஸ் பம்ப்ஸ் ஆகிடும். தலைவா மரணா மாசு செத்து போய்ச்சி உள்ள வந்து வெளியே வந்தேன். இப்போ கெத்து பண்ணியிருக்காரு கண்ணா. நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.